வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கட்டுறது நிலைவு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பட்டத்தில் என்னென்ன விதைகள் போட்டோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். முன்னாடியே சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ எடுத்து 18 நாள் ஆகிடுச்சு. அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால நான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. நான் வந்து விதை போட்டதுலேருந்து முளைச்சி வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் இன்றைக்கி வீடியோவாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். மீதி எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வளர்ந்த செடிகள் காய் காய்க்கிறது எல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை விதை தான் போட போகிறோம். வேர்க்கடலை விதை 1 கிலோ வந்து 150 ரூபாய்க்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இதில் சில விதைகள் மட்டும் கொஞ்சம் பிஞ்சு விதைகளாக இருந்துச்சு, அதில் நம்ம நல்ல விதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து போட்டுக்கலாம். வேர்க்கடலை விதை போடுறதுக்கு குழி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி கரெக்டாக லைனாக தான் போட்டு விடணும். ஒரு செருவுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து 3 குழி தான் போடணும், 4 குழி தான் போடணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நமக்கு எந்த இடத்துலலாம் தோணுதோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து போட்டு விடலாம். நெருக்கமாகவும் போடலாம், கொஞ்சம் தூர தூரமாகவும் போடலாம். இதில் வந்து வேர்க்கடலை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் தூரமாக தான் போடுறோம். ஆள் வச்சு போட்டோன்னா இதை விட ரொம்ப நெருக்கமாக தான் போடுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து 1 கிலோ வேர்க்கடலை விதை வாங்கிட்டு வந்திருக்கோம். அது வந்து 7 செருவுக்கு போட்டுச்சு. ஒருவேளை ஆள் வச்சு நாங்கள் போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நெருக்கமாக போடுவாங்க, அவங்க வந்து 5 செருவுலேயே முடிச்சிருவாங்க. செருவுனா ஒன்றும் கிடையாது, அந்த பாத்தி மாதிரி கட்டி போடுறாங்க பார்த்திங்களா, அந்த பாத்தி வந்து 5 செருவில் அவங்க முடிச்சிருப்பாங்க. நாங்கள் வந்து 7 செருவு வரைக்கும் கொண்டு போயிருக்கோம் தூரமாக போட்டதுனால. இப்போ விதை போடும்போது குட்டி குட்டியாக குழி இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து விதை போட்டுட்டு கையாலேயே நம்ம நிரவி விட்டுடலாம். விதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சு விதையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து 2 விதை போடுறேன். நல்லா முத்தின விதையாக இருந்துச்சுன்னா 1 விதை போட்டாலே போதும். ஏன்னா பிஞ்சு விதை வந்து முளைச்சி வரும், ஆனால் செத்து போயிடும், நல்லா ஸ்ட்ராங்காலாம் வளர்ந்து வராது. அதனால் நீங்கள் விதை போடும்போதே நல்லா முத்தின விதையாக பார்த்து போட்டுருங்க. வேர்க்கடலை பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் அறுவடை பண்ணுற ஒரு பயிர் தான். அதனால் நம்ம வந்து ஊடு பயிராக வேறு ஏதாவது போட்டு விடலாம். நம்மளுடைய தோட்டத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே முருங்கையை தான் வந்து ஊடு பயிராக போட்டு விட்டுருக்கோம். இந்த தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் முருங்கையை தான் ஊடு பயிராக போட்டு விட்டுருக்கோம். வேர்க்கடலை நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து ஊடு பயிராக நீங்கள் போட்டு விடலாம். இப்போ நாங்கள் முருங்கையை ஊடு பயிராக போட்டிருக்கிறதுனால 3 மாதத்தில் வேர்க்கடலையை அறுவடை பண்ணிவிட்டு முருங்கைக்கு மட்டும் தனியாக பாத்தி போட்டு அதுக்கு வந்து தனியாக தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிருவோம். விதை போட்டதும் விதை போட்ட குழி எல்லாத்தையுமே வந்து கையாலே மண்ணை வச்சு நல்லா நிரப்பிட்டு போகிறேன். ஒரு வேளை தோட்டத்தில் வந்து ஆள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. களைக்கூட்டால் விதை போட்டுட்டு உடனே வந்து களைக்கூட்டாலே மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகுங்கிறதுனால அம்மா வந்து குழி போட்டுட்டு போயிட்டுருக்காங்க, நான் வந்து விதை போட்டு மண்ணை தள்ளிட்டு போயிட்டுருக்கேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் முடியும், அதனால் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேர்க்கடலையே மண் இறுக்கமாக இருக்கிற பகுதியில் போடுறதை விட மண் கொஞ்சம் லூஸாக அந்த மணல் கலந்த பகுதி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல போட்டோன்னா கடலை நல்லா வேர் விட்டு ரொம்ப சூப்பராக வளர்ந்து வரும். இந்த கடலை இந்த கிழங்கு விடுற மாதிரியான செடியெலாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே வந்து மண் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியான மண்ணை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இந்த தோட்டத்தில் வந்து மண் நல்லா பொல பொலன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த தோட்டத்தில் வேர்க்கடலை போட்டோம் அப்படின்னா நல்ல விளையுங்கிறதுனால இந்த இடத்த சூஸ் பண்ணியாச்சு. போன வருஷம் தான் வேர்க்கடலை போடல, அதுக்கு முந்தின வருஷம் வந்து இதே இடத்துல வேர்க்கடலை போட்டோம். நல்லாவே வேர்க்கடலை விளைஞ்சிது. சாப்பிட்ற பொருள் எல்லாமே எந்தெந்த சீசனில் நமக்கு கிடைக்குதோ அந்தந்த சீசன்லேயே நம்ம வாங்கி சாப்பிட்றணும். சீசன் இல்லாத டைமில் நமக்கு வாங்கி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாலும் சாப்பிட முடியாது. வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் காய வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம சாப்பிட்லாம். இருந்தாலும் வந்து பச்சையாக இருக்கும் போது சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும். நம்மளுடைய தோட்டத்தில் வந்து எப்போ நம்ம அறுவடை பண்ணுறோமோ உடனே வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் அதை வந்து வாங்குவாங்க. 1 படி 25 ரூபாய்க்கு கொடுப்போம். பச்சையாக இருக்கும்போது அதை அவிச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை அறுவடை பண்ணி 3-4 நாளைக்கு தான் வச்சுக்க முடியும், அந்த பச்சையாகவே வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் உடனே வந்து காய வச்சு தான் ஆகணும். பச்சையாக அவிச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து 3-4 நாளுக்குள்ளே வந்து அவிச்சு சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிடைக்காது, நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் கிடைக்காது. வேர்க்கடலை இந்த இடத்துல தான் போட்டு விட்டுருக்கோம். இதில் வந்து 6 செருவுக்கு போட்டு விட்டுருக்கோம். இதில் பார்த்தாலே தெரிய பாருங்கள், லைன் லைனாக இருக்க பாருங்கள், அந்த ஒரு பாத்தியை தான் வந்து நான் 1 செருவு அப்படின்னு சொல்கிறேன். இவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, தோட்டத்துக்கு வந்தாலே தூங்குற வேலை தான். தோட்டத்துக்கு வந்த உடனே இங்கெங்கேயும் அணில் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் சீன் போடும், வேலை செய்கிற மாதிரி சீன் போடும். அதுக்கப்புறம் உடனே ஏதாவது ஒரு மூலையில் தூங்கிட்டுருக்கோம். போகிறப்ப தட்டி எழுப்பிட்டு போகிறது தான் வேலையாக இருக்கும் நமக்கு. நம்ம வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். ஒரு நாய்க்குட்டி கூடவே வந்து பார்த்துருக்கோம். இந்த பூனைக்குட்டி கூடவே வர்றதை வந்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க. அந்த அசதியிலே இது தூக்கம் வந்துடும் போல். இங்கேயும் அது மாதிரி தூங்கிட்டு தான் இருக்கும், வீட்டுக்கு போனாலும் நல்லா தூங்கும். சரி, அடுத்தது நம்ம முள்ளங்கி விதை போட போகிறோம். பார்ட் 1 வீடியோலையும் முள்ளங்கி விதை விதைச்ச மாதிரி நான் காமிச்சிருப்பேன். அது வந்து சிவப்பு முள்ளங்கி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அது வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது சிவப்பாக இல்லை வெள்ளையை தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு. தனியாக வந்து வெள்ளை முள்ளங்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை தான் இப்போ விதைச்சிட்ருக்காங்க.
சிவப்பு முள்ளங்கின்னு சொல்லிட்டு அது ஒரு மூணு செருவுக்கு விதைச்சி விட்டுருக்கோம். இந்த வெள்ளை முள்ளங்கியை வந்து ரெண்டு செருவுக்கு விதைச்சி விட்டுருக்காங்க. இது வந்து வேலி ஓரமாக வந்து விதைச்சி விட்டுருக்கோம். இது கொஞ்சம் நிழல் சைடாக தான் இருக்கும், இருந்தாலும் முள்ளங்கிக்கு வந்து நிழல் சைடாக இருந்தால் கூட நல்லா தான் வளர்ந்து வரும். அதனால் இந்த சைடை சூஸ் பண்ணியிருக்கோம். முள்ளங்கி விதைக்கும் போது பார்த்துக்கோங்க, இது மாதிரி நல்லா தெளிச்ச மாதிரி தான் விதைச்சி விடணும். இல்லை நீங்கள் ஒரு ஒரு இடத்துல தான் போட போகிறீங்க அப்படின்னா கையை வச்சே வந்து ரெண்டு ரெண்டு விதையை நூனி வச்சுட்டு போங்க. விதை விதைச்சி விட்டதுக்கப்புறம் தென்னங்கூராஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு வாசல் பெருக்கிற மாதிரியே வந்து பெருக்கி விட்டு வந்துடுவேன். அதை வந்து மண் களைச்சி விட்ட மாதிரி இருக்கும். அடுத்தது கத்திரி செடி வைக்க போகிறோம். இது வந்து நாட்டு கத்திரி, நம்ம வீட்டில் வந்து விதை விட்டு வைக்கல, வேறு ஒருத்தவங்க வீட்டில் விதை விட்டு வச்சுருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டோம். அவங்க வச்சது போக மீதி இருந்ததுனால அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கிட்டோம். நம்ம இப்போ விதை ஏதாவது போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா விதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாய்ச்சி விட்டுடலாம். இந்த கத்திரி செடி, மிளகாய் செடி, தக்காளி செடி, இது மாதிரி செடி ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குழி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செடி வைக்கணும். அப்போ தான் வந்து வேர் விட்டு நல்லா வளரும். கத்திரி செடி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா வந்து தண்ணி பாய்ச்சி விட்டுடலாம். செடி வைக்கிறதுக்கு முன்னாடி நாற்று பிடிங்கிட்டு வந்தோடனே அதில் நிறைய மண் இருக்கும் பார்த்தீங்களா, அது மண்ணெலாம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா குழி வெட்டிட்டு மண்ணை போட்டு நிரப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வந்து செடியை நூனி வைக்க போகிறோம். மண்ணோடு இருந்துச்சுன்னா அது நூனி வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால தான் வந்து மண்ணை எல்லாத்தையும் அலசி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் செடி பிடிங்கிட்டு வந்தவொடனே வைக்க போகிறது கிடையாது, கொஞ்சம் லேட்டாக தான் வைப்போம். சில டைம்லாம் வந்து ஒரு நாள் விட்டு தான் வந்து செடி பிடிங்கிட்டு வந்ததுலேருந்து மறுநாள் தான் வைப்போம். அப்படி இருக்கும்போது செடி வந்து சோர்ந்து போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தண்ணியிலே போட்டு வச்சுருப்போம். வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு வச்சோம் அப்படின்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நாற்றா நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா செடி பிடுங்கிட்டு வந்த உடனே தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைங்க, ஃப்ரெஷ்ஷாக நல்லா வளர்ந்து வரும். இப்போ இந்த இடத்துல குழி வெட்டி ரெடியாக இருந்துச்சு, அதில் நாங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து மண்ணை போட்டு நல்லா நிரப்பிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி செடியை வைக்கிறோம். இந்த கத்திரி செடி, மிளகாய் செடி, தக்காளி செடி எல்லாமே வந்து இதே மாதிரி தான் வைப்பாங்க. அடி உரம் எதுவுமே நாங்கள் கொடுக்கவே இல்லை, ஏன்னா நம்மளுடைய தோட்டம் ஃபுல்லாகவே வந்து சாணி எருவு விசிறி விட்டுருக்காங்க, அதனால் அடி உரம் எதுவும் போடாமல் கத்திரி செடி வைக்கிறோம். நீங்கள் வந்து மண்ணுக்கு எதுவும் சப்போர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அடி உரமாக சாணி எருவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வைங்க. நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே சாணி எருவு கொட்டியிருக்கிறதுனால நான் அடி உரமாக எதுவும் போடலை. ஹைப்ரிட் கத்திரிக்காயெலாம் நிறையவே இருக்குது, இருந்தாலும் நாட்டு கத்திரிக்காயில் உள்ள டேஸ்ட் வந்து வேறு எதுலேயுமே வராது. கத்திரி வத்தல் போடுற மாதிரி இருந்தால் கூட நாட்டு கத்திரிக்காயில் தான் போடுவோம், அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹைப்ரிட் கத்திரிக்காயில் இது வரைக்கும் நாங்கள் வத்தல் போட்டது கிடையாது. எப்படியும் கத்திரிக்காய் நம்ம பறித்து எடுக்கும் போது அதில் வந்து எல்லாமே நல்ல கத்திரிக்காயாக இருக்காது, அதில் நிறைய பூச்சி கத்திரிக்காயெலாம் இருக்கும். அந்த பூச்சி கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து பூச்சி இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு நல்ல பகுதி இருக்கும் பார்த்திங்களா, அதை எல்லாத்தையுமே வெட்டி நாங்கள் வந்து வத்தலுக்கு போட்டுருவோம். இப்போ நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே கத்திரி செடிகள் வச்சுருக்கோம். நம்ம ஊரில் வந்து ஹோல்சேலாக லாரிலெலாம் கொண்டு போவாங்க, அந்தளவுக்குலாம் கத்திரிக்காய் நிறைய பறிப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து இப்போ அந்தளவுக்குலாம் இல்லை, ஊருக்குள்ளே கொடுக்கலாம், சின்ன சின்ன கடைகளில் கொடுக்கலாம். இதில் எல்லாமே வந்து சில்லற சாகுபடி தான் பண்ணிகிட்ருக்கோம், அதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சதுனால கத்திரியும் வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம். இந்த வருஷம் வீட்டு தேவைக்கு போக மீதி எல்லாத்தையுமே வந்து வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மழை காலத்துக்கு நமக்கு கத்திரி வத்தல் யூஸ் ஆகும். இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காயிலெல்லாம் வந்து பூச்சி தாக்குதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அறுவடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உள்ளே பூந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா மேல் எல்லாமே அரிக்க ஆரம்பிச்சிடும், அதில் நிறைய சுனலாம் இருக்கும், அது அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் சேஃப்டிக்கு ஃபுல் அண்ட் ஷர்ட் இது மாதிரி போட்டுக்கிட்டு தான் வந்து அறுவடை பண்ணுவாங்க. இந்த கத்திரி செடியெல்லாம் வைக்கும் போது ரொம்ப நெருக்கு நெருக்கமாகலாம் வச்சு விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே பூந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செடி வந்து நல்லா படந்தால் கூட உள்ளே போகிற அளவுக்கு நமக்கு வந்து சின்னதாக ஒரு கேப் கூட இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பாத்திக்கு மூணு குழி வரா மாதிரி தான் லைனாக போட்டுட்ருக்காங்க. ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில இடைவெளி பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்றரை அடியிலேருந்து ரெண்டு அடி இருக்கும். இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கத்திரி செடிகள் தான் வச்சு விட போகிறோம். அவ்வளோதான், கத்திரி செடிகள் வச்சு முடித்தாச்சு. செடிகள் எல்லாத்தையும் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே இருட்டியே போயிடுச்சு. இந்த லைன் ஃபுல்லாகவே எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், மூணே மூணு லைன் தான் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு பாத்திக்கு மூணு லைன் தான் வர மாதிரி வச்சுருக்காங்க, அதுக்கு கேப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பாருங்கள். செடி படந்து வந்தால் கூட உள்ளே பூந்து அறுவடை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே வெண்டை விதைகள் போட்டு விட்டுருக்கோம். அதில் அந்த லாஸ்டில் ரெண்டு செருவில் வந்து அந்த பக்குழி விதைகள், புடலம், பாவை, இதெல்லாம் போட்டு விட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து இது ஃபுல்லாகவே வந்து மல்லாட்டை போட்டு விட்டுருக்கோம். ஒரு ஆறு பாத்திக்கு மல்லாட்டையும் அந்த லாஸ்டில் ஒரு நாலு பாத்திக்கு வந்து கீரையும் விதைச்சி விட்டுருக்கோம். அடுத்தது இந்த சைடு ஃபுல்லாகவே கத்திரி வச்சுருக்காங்க. இதில் வந்து முதல் பாத்தியில் மட்டும் வேர்க்கடலை போட்டிருக்காங்க, மீதி அம்மா நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் வந்து கத்திரி வச்சுட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து முள்ளங்கி போட்டு விட்டுருக்கோம். அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாத்திக்கு முள்ளங்கியும் அடுத்து ரெண்டு பாத்திக்கு வந்து கொத்தவரங்காயும் போட்டு விட்டுருக்கோம். அங்கே தான் தக்காளி செடியும் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து வேர்க்கடலை போட்டோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் மிச்சம் மீந்துருச்சு ஒரு ரெண்டு செருவு. இந்த லைனோடு நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இது வரைக்கும் வந்து கொத்தவரங்காய் செடி போட்டு விட்டுருக்கோம்.
நம்ம வச்ச செடிகள் விதைகள்லாம் எப்படி முளைச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து கத்திரி செடி வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து விதை போட்டதுலேருந்து 6 நாளில் எடுத்த வீடியோ. 6 நாளில் விதைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து வேர்க்கடலை, இப்போ தான் வந்து சின்னதாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஒரு இடத்துல மட்டும்தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் விதை போட்டதுலேருந்து பிரச்சனை கிடையாது. இது மாதிரி சின்னதாக முளைச்சி வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து அணில் எல்லாமே வந்து தோண்டி எடுத்துகிட்டு போயிடும். இப்போ தான் நம்ம கொஞ்சம் அணில் எல்லாத்தையுமே விரட்டுறதுக்காக ஏதாவது துணி ஏதாவது கட்டி விடணும், ஏதாவது குச்சி சொருகி அதில் வந்து துணியை நம்ம நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஆள் யாராவது இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அணில் அதிகமாக வராது. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வந்து பாலித்தீன் கவர் ஏதாவது கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதோடைய சவுண்டில் வந்து அணில் எதுவும் வராமல் இருக்கும். நம்ம இது செய்கிறது மட்டும் இல்லாமல் காலையிலையும் சாயந்தரமும் போயிட்டு நம்ம பார்த்துட்ருக்கணும். காலையில் சாயந்தரம் தான் வந்து அதிகமாக தோண்டி எடுத்துகிட்டு போகும், அதனால் அந்த டைம் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா போதும். இந்த விதைகள்லாம் போட்டது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டம் ஃபுல்லாகவே ஊடு பயிராக முருங்கை போட்டு விட்டுருக்கோம். அந்த வஞ்சி இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து ஊடு பயிராக எல்லா இடத்துலையுமே முருங்கை போட்டு விட்டுருக்கோம். ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறேனோ அப்போலாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நன்றி.